கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன விஷயம்? யார் யார் வந்திருக்காங்க? அதான் எஸ்பியும் டிஒய்எஸ்பியும் வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க? மரித்தூர் ராஜுவை கைது பண்ண சொல்லி கங்காதரனும் அவங்க ஆளுங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடி தவம் இருந்தாங்கல்ல, இல்ல போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காங்க. நான் வரட்டுமா? டீ எடுத்துட்டு போனேன்னா கத்துவாங்க. யார் வேணா எப்படி வேணாலும் பேசட்டும், ராஜுன்னு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியும் அவங்க பழி வாங்கத அப்படி செய்யறாங்கன்னு, இதை யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன பண்றீங்க இங்க? ஏமா, உன்னோட முக்கியமான ஃப்ரெண்டு தானே அந்த செத்து போன பொண்ணு. அப்ப கொலை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு தேவையான ஏற்பாட்டை தான் நாங்க இப்போ பண்ணிருக்கோம், ஓகேவா? அதனால நீங்க வெயில்ல கிடந்து வேகாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேருங்க, போங்க. சின்ன பொண்ணுங்க, வெயில்ல வாடி போயிடுவீங்க, வீட்டுக்கு போங்க. எஸ்பி இல்லையா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நடக்கிறது எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? ஒரு நிமிஷம் பாக்கணும். இப்ப வேணா, உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ராஜன் சார் இருக்காரா? ஆ, எல்லா சாரும் இருக்காங்க. உள்ளதான் போய் பாக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, ஆனா மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது முடியவே முடியாது. நேத்து கமிஷனர் ஆபீஸுக்கு முன்னாடி கத்தி கலட்ட பண்ணதுக்காக மட்டும் இல்ல, இது வெறும் மொட்டைக்கடை தோசை மட்டும் இல்ல, பேர் அட்ரஸ் எல்லாம் தெளிவா எழுதி அனுப்பிருக்காங்க சார். இது அந்த முருகன் எழுதின லெட்டர் சார். இவன் அந்த கங்காதனோட கையால், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அதான் படிங்கன்னு சொல்றேன் சார். யார் எழுதிந்தா என்ன விஷயம் என்னன்னு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணோட டெட் பாடி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. வேணும்னா தேதியை பாருங்க. பருத்தியூர் ராஜா அந்த பொண்ணை கார்ல கடத்தும் போது பார்த்த சாட்சி எழுதின லெட்டர் தான் இது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல. இந்த எவிடன்ஸ் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். போஸ்ட்மார்ட்டமும் ஃபைனல் ரிப்போர்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்சன் எடுக்கலாம் சார். ஆக்சன் எடுக்க இது போதும்னு சொல்றல, அப்ப அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பயப்படாம விசாரணை பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் சார். அவருக்கு இருக்கிற அரசியல் பலத்தை பார்த்து பயப்படுறீங்க? அப்ப உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார்.